வணக்கம் நேர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருள் பாருங்கள். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணுங்க, மிளகு 8 எடுத்துக்கணும், பூண்டு 4 கொள்ளுங்க, தக்காளி 1ங்க, வரமல்லி 1 டேபிள் ஸ்பூனுங்க, சிறுபருப்பு 1 டேபிள் ஸ்பூனுங்க, மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூனுங்க, சின்ன வெங்காயம் 5 எடுத்து சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. சின்ன வெங்காயிலும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலும் ஒரு கொத்துங்க. முருங்கைக்கீரை வந்து தனியாக இலையிலே எடுக்க வேண்டியது இல்லைங்க. இப்படி எடுத்து இப்படி போட்டால் போதுங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டு இந்த இலை இதெல்லாம் கொழுந்தா இருக்குது இல்லைங்க, இது இப்படி எடுத்து போட்டால் போதுங்க. கீரை ஒரு கட்டுங்க, தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாமுங்க. தண்ணி 2.5 டம்ளருங்க. சீரகம் ஒரு ஸ்பூனுங்க. இது எதுவும் வறுக்க வேண்டியது இல்லைங்க, மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாங்க. சிறுபருப்பு 1 ஸ்பூன் போடணுங்க. மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு, வரமல்லி 1 ஸ்பூன் போடுறேன், பூண்டு 4, மிளகு 8, கருவேப்பில்லு, வெங்காயம், தக்காளி கழுவி வச்சுருக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சிக்குள்ளே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உப்பு வந்து கடைசியில் போட்டு கலக்கிடலாங்க. போட்டு ஒரு அடி அடிச்சா போதுங்க. இதெல்லாம் பச்சையாக போட்டு இப்படி ஒரு அடி அடிச்சா போதுங்க. இதை வந்து இந்த குக்கருக்குள்ளே போட்டுருவோங்க. இது குக்கருக்குள்ளே போட்டுங்க. குக்கருக்குள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த முருங்கை இலை கழுவி வச்சுருக்கோங்களே அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுறணுங்க. இந்த தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிடணுங்க. முருங்கைத்தலை இதுக்குள்ளே போட்டு வச்சுங்க குக்கருக்குள்ளே. இப்படி ஒரு கலை கலக்கிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 4 சவுண்ட் வந்ததே எடுத்துருங்க. நல்லா வெந்திருக்குங்க. குக்கர் பற்ற வச்சிடலாங்க. கேஸ் பற்ற வச்சிடலாம். நாலு சவுண்ட் வந்துச்சுங்க. இப்போ வடிக்க போறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிங்க.
முருங்கக்கீரை சூப் எப்படி செய்யறேன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த முருங்கக்கீரை சூப்பு டெய்லி குடிச்சோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுங்க நம்மளுக்கு. இது இந்த முருங்கக்கீரையில் வந்துங்க 4448 நோய்களை குணப்படுத்துதுங்களாமா. இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த ஜூஸை குடிச்சிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாமுங்க. மலச்சிக்கலை போக்குதுங்க, ரத்த சோகை போக்குதுங்க, கை கால் வலி இல்லை இருக்காதுங்க, மூட்டு வலி போக்குது, வாய்ப்புண்ணு, தலைமுடி நல்லா வளர பயன்படுதுங்க, தோல் வியாதி, உயர் ரத்த அழுத்தத்தை போக்குது. நீரிழிவு நோயாளிக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாங்க. தாய்ப்பால் சுரக்க பயன்படுதுங்க. சுவாச கோளாறு நீக்க இது பயன்படுதுங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் பயன்படுத்துங்க. நேரில் முருங்கீரையே உங்களுக்கு கிடைக்கலன்னு வைங்க, முருங்கீரை பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க, அதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் இதை பயன்படுத்துங்க. இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா 4 டம்ளர் போட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுபவிச்சு குடிங்க நேரில். ஆரோக்கியமான சூப்புங்க இது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.